ட்ரோ. இவருக்கு வந்து 22 வருஷம் வந்து புறா ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான நோய்கள் வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கிளைமேட்லையும் தாக்கிறது வந்து நமக்கு சளி தாங்க. சளிவு தான் வந்து புறா வளர்க்குறவங்களோட நண்பர்களோட முக்கியமான பிரச்சனை வந்து சளி தான். மோசனை கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் தான் வந்து முழுக்க முழுக்க இருக்குது. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க புறாவோட மோசம் நீங்கள் கேர் பண்ணால் மட்டும்தான் புறாவோட ஆரோக்கியத்தை நான் பார்க்க முடியும். அதிகபட்சம் வந்து நீங்கள் தானியங்களை சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் புறாக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, தானியங்கள் சுத்தம் பண்ணுறதை நான் மெயின் பண்ணிக்கணும். ஒரு டவுட் இருக்குங்கண்ணா இதில், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏதோ சொல்லியிருந்தேன். ஆமாம், அது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம், விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு முறைகளை வந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீனிவாசன் அவர் வந்து நம்ம திருப்பூரில் இருக்கார். அவரை பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோலேயும் சொல்கிறோம். இவருக்கு வந்து 22 வருஷம் வந்து புறா ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 மணி நேரத்தில் வந்து புறா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் வச்சா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அந்த சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, இப்போ என்ன சொன்னார்னா நம்ம தெரிஞ்சு போன விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து இப்போ புறா வளர்த்துறவங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வந்து இறக்குற அந்த கஷ்டமே இருக்கக்கூடாது, நல்லா வரணும்னு சொல்லிட்டு சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் புறாக்களுக்கு வந்து என்னென்ன நோய்கள் வரும், அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாங்க. நான் வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நான் உங்களை பற்றி நான் முன்னாடி பார்த்துருந்தோம், இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்கண்ணா. வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் கனக்கமலை கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்குங்க. புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான நோய்கள் வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கிளைமேட்லேயும் தாக்கிறது வந்து நமக்கு சளி தாங்க. சளிவு தான் வந்து புறா வளர்க்குறவங்களோட நண்பர்களோட முக்கியமான பிரச்சனை வந்து சளி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி புறாக்களுக்கு வந்து சுத்தமான தானியங்கள் மூலிமாவும் இதை நம்ம தவிர்க்கலாங்க. முடிந்த அளவுக்கு வந்து கூட்டுகளை வந்து சுத்தமாக வச்சுருந்தோம்னா இந்த சளி பிரச்சனையை வந்து ஓவராகவே நம்ம தவிர்க்கலாம். ஆனால் அதுன்னு சொல்ல முடியாது, ஒரு இழப்புகளை வந்து 50%லேருந்து ஒரு 10% இல்லை ஒரு 15% கூட குறைச்சிக்கலாமே தவிர இதை வந்து நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு கட்டுப்படுத்திக்கலாம். கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தான் எதுவுமே, முக்கியமாக அந்த சளியாக கருதப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால சூழ்நிலை மாற்றத்தினால புறாக்களுக்கு வந்து உடல் சூடு மாறுபடும் போது புறாக்களுக்கு காய்ச்சல் வருங்க. அப்படி காய்ச்சல் வரும்போது கண்ணை சுற்றி ரோஸ் கலராக இது நீர் கட்டும். இதுவும் ஒரு வகையான காய்ச்சல் சளியோட அறிகுறி தாங்க. உள் சளி வந்து கண்ணில் காட்டும் உங்களுக்கு. மெடிசன் நம்ம எடுக்கும்போது மருத்துவ இதில் எடுக்கும்போது அதோட நோயையும் கட்டுப்படுத்தலாங்க. மூன்றாவது வந்து புறாவோட இடையில இப்போ வந்து அதிகபட்சம் வந்து புறாக்களை சரியாக கவனிக்காமல் இருக்கிற பட்சத்துக்கு புறாவோட குடலில் புழுக்கள் அதிகமாகி புறாக்களுக்கு இடையிலப்பு ஏற்படுங்க கண்டிப்பாக. இதையும் நம்ம கட்டாயம் கவனிக்கணும். இது மூணுமே நம்ம இது பண்ணிட்டோம்னாவே அதுக்குண்டான வழிமுறையை நம்ம செஞ்சிட்டோம்னா புறா ஆரோக்கியமாக நல்லா வளமோடு இருக்குங்க. ஓகே, ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன நோய்கள் வரும், அது எதனால் காரணம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ சளி எடுத்துக்கலாங்கண்ணா. சளியோட சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி க்யூர் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். சளி இருந்துன்னா புறா வந்து பார்த்திங்கன்னா தானியம் வந்து கம்மியாக எடுக்குங்க. தானியம் கம்மியாக எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலே தெரிஞ்சு புறாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு புறா வந்து இப்போ சீக்கிரம் வந்து அமைதியாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம அதை எடுத்து நம்ம வாயை ஓப்பன் பண்ணி அது பார்க்கணும், உள்ளே காளான் இருக்கா சளி இருக்கா, மூக்கு அமுதி பார்த்து நம்ம அதை சளி இருக்கிறத ரெடி பண்ணிக்கணும். ஃபுட்டு நம்ம கம்மியாக எடுக்குதுனாவே நம்ம அதை கேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து வெளியே வரும்போது புறாவோட மோசனை கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் தான் வந்து முழுக்க முழுக்க இருக்குது. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க புறாவோட மோசம் நீங்கள் கேர் பண்ணால் மட்டும்தான் புறாவோட ஆரோக்கியத்தை நான் பார்க்க முடியும். புறாவோட மோசனை வந்து நல்ல திடமாக கெட்டியாக இருந்ததுன்னா புறா ஆரோக்கியமாக நடத்துங்க. இதே தண்ணி மாதிரி பீச்சுறதோ இல்லை பச்சையாக கழியுறதோ இருந்ததுன்னா நோவோட ஆரம்ப அறிகுறி. அப்போ நம்ம அதை பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா புறா இழப்பை தவிர்க்கலாம். ஓகே, ஓகேங்க. சளி வந்து வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ் என்னென்ன இருக்குதுங்கண்ணா? அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மெடிசன் இருக்குது, டாக்ஸிரெட் இருக்குது, நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மெடிசன் பிளான் இருக்கும். ஆனால் என்னோட மெடிசன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் அந்த கேப்சூல் கொடுப்பாங்க, இல்லைனா அம்மாக்சிலின் 250. எல்லாமே 250 தான் மெடி, அதிக எம்ஜி கிடையாது, 250ங்க. இல்லைனா ரெஸ்டாசைக்ளின் இந்த மூணு கொடுத்தாவே நமக்கு க்யூர் ஆயிருங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு எப்படிங்கண்ணா, அதாவது வந்து நமக்கு டாக்டர்ஸ் போனால் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படி சொல்லுவாங்க, இதுக்கு எப்படி நான் ஃபாலோ பண்ணுறது? இரவு நேரங்களில் கொடுத்தீங்கன்னா மருந்து கொடுக்குறது மிக நல்லதுங்க. அது அப்படி கொடுக்கப்போ பார்த்தீங்கன்னா கூடவே வந்து நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா கூடவே சத்து மருந்து கொடுத்தாகணும். அப்படியே நியூரோபியன் போட்டு கொடுக்கலாங்க. ஜின்கோவிட் டானிக் இருக்கு இல்லைங்களா, சிறப்பாக அதை 0.5 ml நீங்கள் இறக்கி விடலாம்.
ஃபுட்டு கம்மியாக இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த சத்து மாவு கூழ் காய்ச்சி நீங்கள் அது புறா கொடுத்தீங்கன்னா புறாவோட வெயிட் லாஸ் ஆகாமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே சமயம் நீங்கள் கொடுக்குற தானியங்கள் வந்து செரிமான ஆகுதான்னு நீங்கள் பார்த்துட்டு கொடுக்கணும். இல்லாட்டி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இறப்பட்டையில் ஸ்டோர் ஆகிற பட்சத்துக்கு நீங்கள் இறை எடுக்க முயற்சி பண்ணிங்கன்னா புறா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது முக்கியமான இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மெடிசன் கொடுத்துட்டு ட்ரெயிங் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்து யாரை சரிமானாகுதுன்னு பார்த்தீங்கன்னா புறாவை நீங்கள் ஆரோக்கியமாக காப்பாற்றிடலாம், மீட்டெடுத்துடலாம். ஓகே ஓகேங்க. நான் இப்போ வந்து சளிக்கு படுத்துங்கண்ணா. அடுத்து வந்து இந்த சுக்கா சொல்லியிருந்தீங்கண்ணா, வெயிட் லாஸ் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. சுக்கா மெயினாக ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா தீனி அதாவது தானியங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சுக்கா வருங்க. கூட வந்து குடல் புழு, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சுக்கா வர வைப்புங்க. இது ரெண்டையும் நீங்கள் பண்ணும்போது இப்படி சுக்கா இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா புறாக்கள் இறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், மருந்தோட பவர் அதிகமாக இருக்கும். அதனால் முடிந்தளவுக்கு புறாக்களை வந்து நீங்கள் வந்து திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிவாமின் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்னென்னா சுண்டக்கடலை, கருப்பு மூக்கடலை இல்லைங்களா, அதை ஊற வச்சு காலையில் 10 கடலை சாயங்காலம் 10 கடலை விதமாக கொடுத்து நீங்கள் வந்து சிஃப்ரான் 250 டேப்லெட் இருக்குது, அதை வந்து நாளாக உடச்சி நைட் நேரத்தில் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா புறாக்கள் அமைதியாக இருக்கிறப்போ உங்களுக்கு நல்ல மருந்து வேலை செய்யும். சிஃப்ரான் 250 இந்த டேப்லெட் வாங்கி இதை 4 பங்காக பிரித்து அதில் 1/4 பங்கு நாளாக வரைக்கும் 1/4 பங்கு நைட்டு கொடுத்துட்டு சுண்டக்கல்லை கொடுத்துட்டு ஒரு நியூரன் ஃபோர்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னா புறாக்களை வந்து சீக்கிரம் மீட்டெடுத்துடலாம், பல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடலாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அடுத்து வந்து வந்து இந்த கண்வழி பற்றி சொல்லியிருந்தீங்கண்ணா, அது எதனால் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கன்னா அது எப்படி நான் க்யூர் பண்ணுறதுங்க? அது வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் கண்கள்லேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்குங்க. ஒரு விதமாக வெள்ளை படலங்கள் கட்டும், காளான் மாதிரி கட்டுங்க. அப்படி கட்டுறப்ப நம்ம அதை சுத்தமாக எடுத்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி சூடு பண்ணி அந்த தண்ணியில் கண்களை கழுவி விட்டுட்டு அந்த ஜெண்டா மிஷினை ஒரு நாளைக்கு வந்து 4 வேளை கண்ணை சுத்தம் பண்ணி அதை விட்டுட்டு கூட வந்து ரெஸ்டா சைக்ளின் இல்லைன்னா டெட்ரா சைக்ளின் ஒரு கேப்சூல் நைட்டு இரவு நேரங்களில் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கண்வழியை வந்து இது கண்வழிங்கிறது வந்து கண்வழி மட்டும் வரதில்லைங்க, உடல் சூடு அதிகமாகி அந்த சூடு ஏதோ ஒரு வகையில் வந்து வெளியே போகணும். அப்போ வந்து அது கண்ணை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சூடு. அப்போ நம்ம இப்போ நமக்கே பாருங்கள், உடல் சூடு அதிகமாக இருந்தால் கண் பொங்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் பறவைகளுக்கும். அப்போ வந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு என்னவோ தண்ணியில் வெந்தயம் கலந்து வச்சு வெந்தயம் சீரகம் நுணுக்கிப்பு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அந்த சூடு கொஞ்சம் தனியும் புறா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஓகேங்களா. இப்போ நான் வந்து நோய்களுக்கு பார்த்தோம், முக்கியமான புறாக்களுக்கு வர நோய்கள் அதோட மருந்துகள்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு ஒருத்தங்க வந்து இந்த ஆரோக்கியமாக இருக்க வேண்டி புறாக்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் அந்த மாதிரி கொஞ்சம் தருவாங்கண்ணா. ஆமாங்க. அப்போ அந்த இதை நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சத்து மருந்துகளை இதெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. ஓகேங்க. இதில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கிரிட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. கிரிட் ரெடி பண்ணுற கூட வந்து சிப்பி தூள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு வந்து நம்ம டெட்ராசைக்ளின் லிக்விட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விட்டு 1 நாள் கேப் விட்டு வைமரால் சிரப் கொடுங்க. வைமராலும் நம்ம ஜின்கோவிட் சிரப்பும் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அது நீங்கள் கொடுத்தீங்கனாவே புறாக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. இது இல்லாமல் வந்து நீங்கள் லிவர் டானிக்கும் கொடுக்கலாம். லிவர் டானிக்கும் 1 மாதத்துக்கு 1 கொடுத்தீங்கன்னா போதும். 1 நாள் கொடுத்தீங்கன்னா லிவருக்கு வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதிகபட்சம் வந்து நீங்கள் தானியங்களை சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் புறாக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. தானியங்கள் சுத்தம் பண்ணுறதுலாம் மெயின் பண்ணிக்கிங்க, அது நல்லாயிருக்கும். ஓகேங்கண்ணா. நீங்கள் கிரிட்டன் சொல்லியிருந்தீங்கன்னா அதுங்களே வந்து தயார் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அதுக்கு என்னென்ன நான் பொருட்கள் யூஸ் பண்ணி தயார் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஓடுங்க. ஓகேங்கண்ணா. முட்டை ஓடு, அந்த கறித்துண்டு. கறித்துண்டுனா நமக்கு இந்த அயன் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க கறித்துண்டு, அந்த கறித்துண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண், செம்மண் கிடைச்சாலும் சரி இல்லை செங்கல் லோடு இறக்கணுன்னு அதில் அந்த தூள் இருக்கும். ஓகே. மண், அந்த செம்மண் எடுத்துக்கலாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணல், நம்ம எம் சாண்டு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம முட்டையோட நல்லா மிக்சியில் அடித்து அதை நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம சளிச்சிக்கலாம். ஓகே. ஆற்று மணலாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம சளிச்சிக்கலாம். அதே மாதிரி கறித்துண்டையும் நம்ம இது பண்ணிக்கணுங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. மிக்ஸ் பண்ணிக்க, நல்லா மிக்சியில் அடித்து பவுடர் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் கூட வந்து என்ன பண்ணுறேன், உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்கண்ணா. இதெல்லாம் ஆட் பண்ணி வெயிலில் உலர்த்தி, கூட வேணால் நம்ம பப்பாளி இலை இருக்கு இல்லைங்களா, பப்பாளி இலை இதுக்குன்னு கேட்டிங்கன்னா காய்ச்சல் வரதை தவிர்க்கும். சரி சரிங்கண்ணா. ஆ, பப்பாளி இலை போட்டுக்கலாங்க. இல்லைன்னா நிலவேம்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா என்னோடய புறாக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்க, கெட்டு நல்லா எடுத்துக்குவாங்க, இது கொடுக்கலாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது மற்றதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனால் ஒரு டவுட் இருக்குங்கண்ணா அதில், என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏதோ சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து அஜீர்ண கோளாறுங்க, இஞ்சி வந்து பசி எடுக்கும், நல்லா உதவும். ஓகேங்கண்ணா.
அது வந்து நம்ம கலக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த ஸ்மெல்லு வராது உங்களுக்கு. இதெல்லாம் கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏன் கறித்தூள் போடுறோம்னா கறித்தூள் வந்து உள்ளே இருக்க அழுக்க போகிறோம் சுத்தம் பண்ணும். சரி சரிங்கண்ணா. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது புறாக்களுக்கு உண்டான இது இது வந்து நல்ல ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் உங்களுக்கு. புறாவோட எடை கூடும். ஓகே ஓகே. இதை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், புறா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. புரிஞ்சுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நீங்கள் கலந்து வைக்கிறப்போ அதுக்கு நல்ல மனமாக இருக்கும். வச்சோடனே எல்லாமே பார்த்தீங்கன்னா தவிச்சு தண்ணி படாமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ சர்வ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு புட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறாவுக்கு என்னென்ன நோய்கள் வரும், அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா புறா வந்து சத்தான இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் தரணும், அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணும், எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சொல்லி தந்திருக்கீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக சொல்லி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து நான் என்னோட இதில் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றிங்கண்ணா.